நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 12,838 வார்டு கவுன்சிலர்கள் இன்று காலை பதவியேற்கின்றனர். தமிழகத்தில் 200 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சி பதவிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 19 தேதி நடைபெற்றது. 218 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 7 வார்டுகளுக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற மாநகராட்சி நகராட்சி கவுன்சிலர்களுக்கு ஆணையர்களும் பேரூராட்சி கவுன்சிலர்களுக்கு செயல் அலுவலர்களும் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளுக்கான கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையர் ககன் தீப் சிங் பேடி முன்னிலையில் பதவியேற்றுக் கொள்கின்றனர். இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்டு வென்ற 9 கவுன்சிலர்களும் இன்று பதவியேற்கின்றனர். நாமக்கல், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். தேனி, விருதுநகர், விழுப்புரம், திருவள்ளூர், திருச்சி, கன்னியாகுமரி ஆகிய 9 இடங்களில் வென்ற விஜய் மக்கள் இயக்க உறுப்பினர்களும் கவுன்சிலர்களாக பதவியேற்கின்றனர்.